வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யம் குக்கிங். இப்போ நம்ம சுவையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் கடலை மாவு 2 கப், சர்க்கரை அதே அளவு 2 கப், முந்திரி ஒரு 50 கிராம், திராட்சை கொஞ்சம், ஏலக்காய் தூள் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரையே நம்ம சர்க்கரை பாவு எடுத்துக்கணும். சர்க்கரை பாவு கடலை மாவை கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதை எப்படி கரைக்கிறதுன்னு சொல்லுங்க. இப்போ இதை கரைச்சிருக்கணும். தோசை மாவு பதத்தில் கொஞ்சம் கரைச்சிக்கணும். பூந்தி செய்கிறதுக்கு இது கடலை மாவு கரைச்சி வச்சு ஒரு தோசை மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ சர்க்கரை பாவு எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஜீரா பதத்துக்கு எடுத்துக்கணும். இது ரொம்ப கம்பி பதம் வர வேண்டாம், ஒரே ஸ்டிக் வர மாதிரி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் ஒரு 1/4 முடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். ஜீரா வந்து உறையாது, அதுக்கு தான் லெமன் புளி எடுத்து ஜீரா நல்லா பாகு கம்பி பதம் வந்துடுச்சு. கொஞ்சம் லேசாக ஸ்டிக் வந்தால் போதும், அந்த அளவு வந்துடுச்சு. இது ஜீராவை ஆஃப் பண்ணிடலாம். பூந்தியை பொரிச்சுக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஹீட் ஆகும், எண்ணெய் ஹீட் ஆனால் தான் புரியும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பூந்தியில் போட்டுடலாம். ரொம்ப ஆட்டுனா அது வால் வாலாக வந்துடும், அப்படியே விழணும். Thank you.
நல்லா மணி மணியாக இருக்குது பாருங்க. பூந்தி ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, சின்னதாக மணி மாதிரி அழகழகாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிடிக்கிறதுக்கு. பூந்திய பொறிச்சு எடுத்து வந்துட்டேன். இப்போ இதை சக்கரை ஜீரால போட்டுடலாம். எல்லாம் ஒன்றா போட்டால் தான் ஒன்று போல் ஊறும், இல்லைன்னா ஒன்று ஊறும் ஒன்று ஊறாது சக்கரையில். நெய்யில் முந்திரி, திராட்சை, லவங்கம் வறுத்து கொட்டிடணும். கொஞ்சம் நெய் நிறைய ஊற்றினா தான் நெய் வாசனையாக இருக்கும். ஏலக்காத்தூள், வாசனைக்கு ஏலக்காத்தூள் இதை கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊறணும் அதுலேயே. அப்படின்னா தான் கொஞ்சம் ஆறுனா தான் லட்டு பிடிக்க முடியும். இப்போ ஜீரால சக்கரை ஜீரால போட்டு நல்லா ஊறிடுச்சு லட்டு. இப்போ இதை பூந்தியா பிடிச்சி வச்சிடணும், அவ்வளோதான். பூந்தியாக லட்டாக்கிடணும். இது ஈஸியாக செய்கிறது, எல்லோரும் லட்டு செய்கிறதுனா கஷ்டங்கிறாங்க, லட்டு தான் இருக்கிறதுலேயே ஈஸியாக செய்ய வேண்டியது. அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு பாருங்கள் வேலை. இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.